Hey guys, welcome back to our channel Cryptech Maestros. இன்னைக்கு டெய்லி நியூஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய நியூஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் நியூஸ், ஒபிரா வந்து அவங்களுடைய ப்ரௌசர் வந்து டைரக்டா வந்து பிளாக் செயின் வந்து கொண்டு வர போறாங்க. ஆல்மோஸ்ட் லைக் 8 பிளாக் செயின்ஸை வந்து அவங்க சப்போர்ட் பண்ண போறதா ஒபிரா வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதுல சொலானாவும் பாலிகோனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பார்ட் ஆஃப் எக்கோ சிஸ்டம்ஸ்ல வந்து இருக்க போறாங்க. ஸோ இந்த நியூ இன்டெகிரேஷன்ஸ்ல பெரிய கிரிப்டோ கரன்சி அடாப்ஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா என்டையர் இண்டஸ்ட்ரீஸ்லயுமே அவங்க வந்து கொண்டு வர போறாங்க. ஆல்மோஸ்ட் லைக் 380 மில்லியன் ஒபிரா யூசர்ஸ் வந்து டைரக்டாக 8 பிளாக் செயின்ஸை வந்து ப்ரௌசர்லேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெரிய நியூஸ் ஒபிராக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து ரீசெண்டாக பாலிகன் கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பாலிகனுடைய பிளாக் செயினை யூஸ் பண்ணி காஸ்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணி இஷ்யூ பண்ணுறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்மை வந்து கொண்டு வந்திருக்காங்க, லெஜிட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் வந்து பண்ண போகிறது வந்து பாலிகன் நெட்வொர்க். அண்ட் லெஜிட் டாக் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 65,000 டிஜிட்டல் காஸ்ட் சர்டிஃபிகேட்டை வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க. அவங்களோட ப்ராஜெக்டோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 1.1 மில்லியன் எக்கானாமிக்கலி சேலஞ்ச் ரெசிடென்ட்ஸ், இதுதான் வந்து அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெஜிட் டாக் வந்து லெஜிட் டாக் டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஈஸியாகவே வந்து வெரிஃபை பண்ணிக்க முடியும். கம்ப்ளீட்டாக வந்து டேம்பர் ப்ரூஃபாக இருக்கும், எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது, எந்த ஒரு ஃபெயிலியருமே இருக்காது, செக்யூரிட்டி லேப்சஸ்மே எதுவுமே இருக்காதுங்க. அண்ட் பட்ஜெட்டுமே வந்து ரொம்பவே ரெஸ்ட்ரெயின்ஸாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யன் மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜி வந்து கிரிப்டோ மைனிங் வந்து லீகலைஸ் பண்ணுறதை வந்து அர்ஜென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸோ ரஷ்யாவுடைய டெபுட்டி மினிஸ்டர் ஆஃப் எனர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிப்டோ மைனிங் செக்டரை வந்து லீகலைஸ் பண்ணுறதுக்காக வந்து போராடிட்டு இருக்காரு. அண்ட் சிபீரியன் ஆப்லாஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ரேட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 0.01 US டாலர் பர் கிலோ வாட்டாக இருக்குது. இங்கே தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய மைனிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒன்ஸ் சைனாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைனிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா ரஷ்யாவில் வந்து பயங்கரமாக வந்து பீக் ஆக ஆரம்பிச்சுது இந்த மைனிங் இண்டஸ்ட்ரி. இது வந்து லாஸ்ட் மேலேயே வந்து நடந்ததுங்க. ஸோ பேங்க் ஆஃப் ரஷ்யா வந்து கிரிப்டோ வந்து லீகலைஸ் பண்ணுறதுக்கும் கிரிப்டோ ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மைனிங் இதெல்லாம் லீகலைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கவர்மெண்ட் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து அது எப்படியாவது ரெகுலேட் பண்ணுறதுக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனல் நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ டேக்ஸ் வந்து இந்தியாவில் வந்து பயங்கரமாக வந்து வரப்போகுது. April 1st வந்து அது அப்ளிகபிள் ஆக போகுது. அண்ட் இந்த நியூ டாக்ஸேஷன் ரெஜியம் படி பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ் எல்லாமே வந்து April 1st டேக் ஆஃப் ஆக போகுதுங்க. ஸோ டேக்ஸ் டாக்ஸ் எக்ஸ்பர்ட் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் ஃபண்டை மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு டாக்ஸுமே வராது, 1% டிடிஎஸ்மே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா 30% டாக்ஸ் அண்ட் 1% டிடிஎஸ் வந்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுமே வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா March 31st நீங்கள் எல்லாத்தையுமே வந்து செல் பண்ணி உங்கள் பேங்க்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது, அந்த 30% டாக்ஸ் கிடையாது. பட் இப்போ கரண்ட்டாக இருக்கிற டாக்ஸ் படி உங்களோட ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கான டாக்ஸ் வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் கிரிப்டோ கிஃப்ட்ஸ் வரும்போது 50,000 rupees வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்குள்ளே, அதுக்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் சொல்ல வந்த அந்த நாள் இம்பார்ட்டன்ட் நியூஸ் இதுதான். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதே மாதிரி ட்ரெண்டிங்கான நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கிரிப்டெக் மாஸ்டர்ஸ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பபாய்.